வணக்கம். மினு மாஸ்டர் சேனலில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனின் ஆசையோடு எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமாக வாழ இறைவனை வேண்டிக் கொள்வோம். இது நம்ம முன்னோர்கள்லாம் இந்த டைமில் வந்து வேப்பநம்பு ரசம், அதாவது சித்திரை வருஷப்பிறப்பு கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அறுசுவை உணவும் அந்த நாளில் நம்ம சாப்பிடணும்னு எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கைன்ற உணர்த்ததுக்காக தான் அன்றைக்கி அப்படி பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் உண்டு. அதாவது இளவேநீர் காலத்துக்கும் வேநீர் காலத்துலேயும் நிறைய அம்மை, காலரா இந்த மாதிரி நோயெல்லாம் பரவச்சு அந்த காலத்தில். அப்போ வந்து இந்த பார்த்திங்களா, நீங்களே இயற்கையே நமக்கு வந்து வேப்ப மரத்தில் இந்த சீசனில் தான் வேப்பம் பூக்கும். அந்த பூவை நம்ம அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பூவோ காயோ பழமோ இருந்தால் அதெல்லாம் சாப்பிட்டா இயற்கை நமக்கு நேராகவே கொடுக்குது. அது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி தான். அதனால தான் இந்த வேப்பம்பூ ரசம் இந்த டைமில் வச்சு சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். வேப்பம்பூ வந்து ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த வேப்பம்பூ வந்து பித்தத்தை நமக்கு சமநிலைப்படுத்துறதுனால தான் வேப்பம்பூ இந்த டைமில் எடுக்கணும். நம்ம உடம்புல பித்தம் வாதம் கபம் மூணும் கரெக்டாக இருந்ததுனாலும் எந்த நோயுமே வராது. வேப்பம்பூ ரசம் வைக்க போகிறோம். வேப்பம்பூ ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். சீரகம், மிளகு, கடுகு தாளிக்கை, கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், பச்சை மிளகாய் பூண்டு இடித்து போடணும். கருவேப்பிலை உரிப்பெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள். வேப்பம்பூ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், நெய்யில் தான் வதக்கி போடணும். வேப்பம்பூ ரசத்துக்கு நீங்கள் நார்மல் புளியும் வச்சுக்கலாம், இல்லாட்டினா குடம்புளி. இதுக்கு பேர் குடம்புளி, பழம்புளின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம பழம்புளினா நம்ம நார்மல் புளியே கருப்பானா தான் பழம்புளின்னு நினச்சிருக்கோம், அது இல்லை, குடம்புளி தான் பழம்புளின்னு சொல்லுவாங்க. அரேபியர்கள் வரைக்கும் முன்பு நம்ம வந்து குடம்புளி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த புளியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் குடம்புளி தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பித்தம் வாதம் கபம் மூணையும் சரி பண்ணும். அதனால் குடம்புளி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு குடம்புளி கிடைக்காதவங்க நார்மல் புளியே யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒன்று போது ரொம்ப புளிப்பு இருக்கும். வேப்பம்பூ ரசத்துக்கு அரிசி கழுவுன தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையே ஊற்றிக்குவோம். அரிசி கழுவுன தண்ணியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், கட்டி பெருங்காயமாக போட்டுக்குவோம், அப்படியே கரைஞ்சிடும் கட்டி பெருங்காயம். குடம்புளி ரொம்ப நல்லது, இதுதான் வாதம் பித்தம் கபம் எல்லாத்தையும் சரி பண்ணும். அதனால் குடம்புளி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக வேப்பம்பூ ரசத்துக்கு தக்காளி போட மாட்டாங்க, நான் குடம்புளி ஒன்று தான் போட்டுக்கேன். தக்காளி போடக்கூடாது, பட் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு அந்த தக்காளி டேஸ்ட் இல்லைன்னா பிடிக்காது. அதனால் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரு பாதி தக்காளி. அதையும் போட்டு நல்லா இந்த குடம்புளியோட வாசனை போகிற வரையும் போட்டு கொதிக்க வைக்கணும். குடம்புளி போடாதவங்க நார்மல் புளியாக இருந்தால் நார்மல் புளியை கரைச்சி எடுத்து வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதே புளியெலாம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதில் ஜீரகத்தை கொட்டிடுப்போம். ஜீரகத்தை கொட்டியாச்சு. அடுத்து மிளகு, காரத்துக்கு ஜீரகம் மிளகு தான். இந்தளவுக்கு இடித்தா போதும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ஒன்று ரெண்டுமாக முடிஞ்சிருக்கணும். இதிலே ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ரெண்டு பூண்டு பல். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கூட வேணும், அதையும் போட்டு இடிச்சுக்கலாம். இந்தளவுக்கு இடிச்சிக்க வேண்டியதான். இப்போ இடித்ததை நல்லா கோச்சிட்டு இருக்கிறாங்க. பச்சை வாசனெலாம் போய் தக்காளி புளியை எல்லாம் கோச்சிட்டு இருக்கையா வெங்காயம். இப்போ வந்து இதை நல்லா கொட்டிடுவோம். இது போட்டு கோச்சதுன்னா ஒரு மாதிரி மருந்து வாடை அடிக்கும். அதனால் ஒரு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதான். இதிலே இப்போ நான் ஒன்று உப்பையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கழுவி வச்சுக்கனே அதையும் உருவி போட்ட வேண்டியதான். ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இந்தமாரி கொதித்து நுர வரும்போது பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். மிளகு ஜீரம் போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நெய்யில் தாளிச்சிக்கும் வேப்பம்பூ வாடை நல்ல கசப்பு இருக்கும். அந்த கசப்பு வந்து நெய்யில் வறுக்கும் போது போயிடும். அதனால தான் வேப்பம்பூவை நெய்யில் வறுக்கணும். நெய்யிலே தான் இந்த ரசத்தை தாளிக்கணும். நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப நெய் தேவையில்ல, ஒரு டீஸ்பூன் கூட போதும். இப்போ நான் கடுகு போடுறேன். கடுகு வெடித்த பிறகு காஞ்சி மிளகாய் கிளி போட்டுக்கோ. ரொம்ப நெய் போடலை. வேப்பம்பூ ரசம் வச்சு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவோம். நல்ல மருத்துவம் உள்ளது இந்த வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூவை இந்த மாதிரி நல்லா முருகிற மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது, கசக்கும்.
ஆனால் நீங்கள் ட்ரை பச்சை கிடைக்காதவங்க ட்ரை நம்ம காவி கிராஃப்ட்டு எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் வேப்பம்பூ வந்து இந்தமாதிரி பச்சை பயன்படுத்த தான் நல்ல எசன்ஸ் நமக்கு நல்லா இறங்கும் ரசத்தில். இன்னும் வந்து ரொம்பவும் நல்லது உடம்புக்கு, அதுவும் வருஷப்பிறப்பணிக்கு கட்டாயம் வேப்பம்பூ பச்சடி வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க. அடுத்த பதிவில் நான் வேப்பம்பூ பச்சடியும் வேப்பம்பூ பொடி இதெல்லாம் இருக்குது, வேப்பம்பூ துவையல் அதெல்லாம் நான் போடுறேன். இப்போ ரசம் வேலை முடிஞ்சிருச்சு, கட்டியில் எடுத்து கொட்டி மூடி வச்சிடணும். அந்த எசன்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் இறங்கணும். இது நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப கசப்பு இருக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு மெயினாக நல்லது. இந்த காலத்தில் வர மீனிர் காலத்தில் வர ஒவ்வாமை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்தமாரி விசேஷங்களில் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இந்த வேப்பம்பூ ரசம் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகப்படுத்தும், கட்டாயம் வச்சு சாப்பிடுங்க. இன்னும் வேணாலும் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ரசம் வச்சுருக்கேன், அதனால் ஒரு ஸ்பூன் தான் வேப்பம்பூ போட்டுருக்கேன். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம், எல்லாத்து கொட்டிடலாம் தாளிச்சிடு. இப்போ வந்து நம்ம சூப்பு மாதிரியும் குடிச்சிக்கலாம், இது ரசமாக வச்சு சாப்பிட்லாம். இது ஆக்சுவலாக சூப்பு மாதிரி தான் இருக்கும், ஒருத்தம் கழுவி வச்சுருக்க மல்லியான அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அந்த வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு ரசத்தை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து சர்வ் பண்ணுவோம். நெய்யில் தாளிச்சு போடணும்னு கம்ம கம்ம கம்மன்னு வாசனை வருது, சூப்பராக இருக்க ரசம். ரசத்தை இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ மேலே தெரியுது பாருங்கள், ரொம்ப நல்லது. இது வந்து சித்திரை வருஷப்பருப்புக்கு கொஞ்சம் செய்வாங்க. இது குடம்பளி, குடம்பளி இருக்கிறக்க நல்லா புளிப்பு இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வேப்பம்பூ ரசம் ரெடி. அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்க வயிற்றில் உள்ள பூச்சி நாக்கு பூச்சி அதெல்லாம் கூட அழிக்கும். இது வைரஸு பாக்டீரியா தாக்குதல்னால் ஏற்பட கிருமிகள் அழிக்கிறதுனால நல்ல எதிர் சக்தியை நம்ம உடம்புக்கு உண்டாக்கும். அதனால் இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுவோம். இந்த ரசம் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மெனு மாஸ்டர் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.